மதுரை மாவட்டம் மேலூரில் நடக்கக்கூடிய மாட்டு சந்தைக்கு தான் நம்ம போயிருந்தோம் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆயிரம் மாடுகளுக்கு மேலே ஒரே வாரத்தில் வந்து விற்பனை ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய மாடுகள் கொண்டு வந்திருந்தாங்க நிறைய ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க ரேட்டும் நல்ல ரேட்டுக்கு வந்து போச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வந்து மாடுகள் விற்பனை ஆகுச்சு அது எதனால் ஒரே வாரத்தில் மட்டும் அந்தளவுக்கு மாடுகள் வந்துருந்துச்சு அப்படின்னா பக்ரீத் பண்டிகை வந்து நடந்துச்சு அதுக்கு வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு மாடுகள் அதிகப்படியாக ஏற்றுமதியானதுனால அந்த மாதிரி மாடுகளை கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க நம்ம என்ன சொல்கிறது கறிக்கு கொடுக்காதீங்க மாட்டை விற்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்குமே அழுத்து போச்சு அது அவங்கவுங்க விருப்பம் மாடுகளுடைய பாவம் வந்து அவங்களெல்லாம் சும்மா விடாதுன்னு தான் நம்ம சொல்லணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வாரம் வந்து மாடுகளுக்கு மாடுகள் எப்படி சந்தைக்கு வந்துருந்துச்சு நல்ல நல்ல மாடுகளாக தான் கொண்டு வந்திருந்தாங்க எவ்வளோ மாடுகள் வந்துச்சு எந்த மாதிரியான ரேட்டில் விற்பனை ஆகுச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வாரம் வந்து போன வாரம் மாதிரி அதிகப்படியாக மாடுகள் வரலை ரொம்பவே கம்மியான அளவில் தான் மாடுகள் வந்துருந்துச்சு நான் சந்தையை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் நான் சந்தைக்கு வந்து போயிட்டேன் மாடுகள் வந்து மத்தியானமாக கம்மியாக தான் வந்துருந்துச்சு ஒரு இருபது மாடு முப்பது மாடு அந்த ரேஞ்சுக்கு தான் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக ஓரளவுக்கு வந்து மாடுகள் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் நல்ல மாடுகள் வந்து நிறையவே கொண்டு வந்திருந்தாங்க ஒரு ரெண்டாயிரம் மாடு அந்த ரேஞ்சுக்கு வந்து மாடுகள் கொண்டு வந்திருந்தாங்க இந்த வாரம் வந்து ரேட்டு கம்மியாக தான் போச்சு போன வாரம் மாடுகள் வந்து அறுபதாயிரத்துக்கு விற்கிது அப்படின்னா இந்த வாரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் அந்த ரேஞ்சில் தான் விற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு எதனாலனா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பக்ரித்து அப்படிங்கக்கூடிய பண்டிகை காலங்கள் அப்படிங்கிறதுனால போன வாரம் வந்து மாடுகள் நல்ல விலைக்கு கொடுத்தாங்க அதாவது வாங்கிறதுக்கு தேவை அதிகமாக இருக்குது வாங்கிறதுக்கு ஆட்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கும்பொழுது இங்கே பொருளோடய ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் அது நம்ம மாடு மட்டும் இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதுக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அதோடய ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அதோடய தேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அது தேவைப்படலை அப்படிங்கும்பொழுது தான் ரொம்ப மலிவான விலைக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஏழு மாடெல்லாம் ஒரே நம்பர் தான் கொண்டு வந்திருந்தார் எல்லா மாடுகளுமே சூப்பராக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது எல்லாமே நல்ல ரோசமான மாடுகளாக தான் வந்துருந்துச்சு நம்ம வீடியோவில் ஏற்கனவே அதாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் வந்து சந்தையில் ஒரு மாடு விற்பனையானதை வந்து நம்ம காமிச்சிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணி நண்பா இது என்னோடய மாடு தான் நண்பா நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை வீட்டில் வந்து மாட்டை கொடுத்துட்டாங்க மாடு வீட்டில் பாஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மாட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவ்வளோ வருத்தமாக வந்து பேசினார் முடிஞ்ச வரைக்கும் மாடுகளை ஈஸியாக பழக்கப்படுத்தி நல்லபடியாக வந்து வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மாடுகளை வந்து கஷ்டப்படுத்துனீங்கன்னா தான் உங்களை பாயுமே தவிர அதை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பாயாது அதை நம்ம வீட்டில் எப்படி பாஞ்சிராமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறத நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் இன்னுமே உங்களுக்கு அந்த தெளிவு வரலை அப்படின்னா கூட மறுபடியும் வீடியோ பதிவு பண்ணுறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காரி மாடு வந்து நல்ல ஒரு விளையாட்டு மாடு வெளிவரட்டில் வந்து தரமாக விளையாண்ட ஒரு மாடு இந்த மாடு வீடியோவோட தான் சேல்ஸில் வந்து வச்சுருந்தாங்க சந்தையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சொல்லி ஒரு முப்பத்தி அஞ்சு ரேஞ்சுக்கு வந்தால் கூட கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க உண்மையிலே மாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி நல்ல படபடப்பாக இருந்துச்சு நல்ல சுறுசுறுப்பான மாடு மாடு வந்து வெளிவரட்டில் தெளிவான விளையாட்டு தான் எதனால் கொடுக்குறீங்க அப்படின்னா பார்த்துக்க முடியலை அதனால் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தான் இருக்குது உங்களால் வந்து ஒரு மாடை பார்த்துக்க முடியலை அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படிங்கும்பொழுது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான் இந்த மாட்டோட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் இந்த மாட்டோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள் மாடு எவ்வளோ தெளிவாக விளையாடுது அப்படின்னு அப்படிப்பட்ட மாடே சந்தைக்கு வந்து வந்துருச்சு ஏன் நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாடு சந்தைக்கு வரும் பொழுது அதோடய மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது குறைச்சி தான் மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை